மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த கதை சொல்வதின் மூலமாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கிறதில் எனக்கு எப்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் ஒரு நாளடி அநீதி கதைகள் என்ற ஒரு கதையோடு இன்று, அதாவது செய்த பாவம் விடாது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை. ஒரு சமயம் ஒரு மலையடி வாரத்தில் ஆடுகன் என்ற ஒரு வேடன் தனது மனைவியோடு வசித்து வந்தான். இந்த இருவரும் மிகவும் மன ஒத்த தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர். அன்பும் பாசமும் அது மாதிரி ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு இல்லறத்தையும் நடத்தி கொண்டு வந்தார்கள். அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆதர்ச தம்பதிகள் என்று. அது மாதிரி அப்பொழுது இவங்க இந்த மலையடி வாரத்துக்கு பக்கத்தில் ஒரு சிவாலயமும் இருந்தது. இவர்கள் தினமும் அந்த சிவாலயத்திற்கு சென்று சிவனை வழிபடுவர்களாகவும் இருந்தார்கள். மிகவும் பக்தியோடு அங்கே போய் ஆராதனை இதையெல்லாம் செய்து மலர் அர்ச்சனைகள் செய்து அந்த சிவனை வழிபடும் பக்தர்களாகவும் இருந்தனர். அது மட்டும் இல்லாது சிவனடியாருக்கு தொண்டு செய்பவர்களாகவும் இருந்தார்கள். அதாவது அவருடைய குடிசைக்கு பக்கத்தில் எந்த சிவனடியார்கள் வந்தாலும் அவர்களை அன்போடு உபசரித்து அவர்கள் உணவளித்து மகிழ்ந்து வந்தனர். இப்படி உள்ள ஒரு நேரத்தில் அந்த குடிசைக்கு பக்கத்தில் ஒரு தாடி மீசையோடு ஒரு முனிவர் அங்கே வருகிறார். அப்பொழுது வேடன் அங்கே இல்லை. வேடனுடைய மனைவி அவரை பார்த்துவிட்டு மிகவும் சந்தோஷமாக வாருங்கள் அப்படின்னு இவங்களை இந்த முனிவரை அழைக்கிறார். எனது குடிசைக்கு உள்ளே வாருங்கள் அப்படின்னு இவர் கூப்பிட்டவுடனே அவர் வந்து இப்படி இப்படின்னு பார்க்குறார். உனது கணவர் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். கேட்டவுடனே கணவர் வெளியே சென்றிருக்கிறார், இப்பொழுது வந்து விடுவார், நீங்கள் உள்ளே வாருங்கள் அப்படின்னு இவர் கூப்பிடுறார். அப்போது முனிவர் சொல்கிறார், இல்லை இன்னொரு சமயம் நான் வரேன், உனது கணவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறபோது இவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து என்னுடைய தந்தையை போன்றவர்கள், அதனால் நீங்கள் எனது குடிசைக்கு உள்ளே வரலாம், உங்களுக்கு உபசரிப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம்தான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டுருக்கிற போதே அவருடைய கணவன் அங்கே வந்து விடுகிறான். வேடன் வந்து விடுகிறான். வந்தவுடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த முனிவரை பார்த்த உடனே இந்த இரண்டு பேரும் குடிசைக்குள்ளே இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டின்னு போய் அங்கே பாத பூஜை செய்து அவருக்கு உணவழித்து அவரை நமஸ்கரித்து, நீங்கள் என்னுடைய இந்த குடிசைக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், நாங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம்தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னி அவருக்கு வேணுங்கிற மாதிரி உணவெல்லாம் அழித்து, சரி இன்று இரவு நீங்கள் இங்கே தங்குங்கள் அப்படின்னு இவர் கூப்பிட சொல்கிறார். இல்லை அவர் சொல்கிறார், இல்லை நான் போகணும். அவர் சொல்கிறார், இந்த இடம் வந்து பகல் நேரத்தில் கூட நடமாடுவதற்கு உகந்த இது இல்லை, ஏன்னால் புலி நடமாட்டம் இங்கே அதிகம், இந்த காடுகள் எல்லாம் வந்து எல்லா மிருகங்களும் நடமாடும் ஒரு நேரம், இரண்டாவது என்னுடைய இந்த வீட்டுக்கு அதாவது கொஞ்சம் மைல் தூரம் அந்த கல் வரைக்கும் எந்த ஒரு வீடுகளும் இங்கே கிடையாது, ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் போவது உசித்தமல்ல, நீங்கள் இன்று இரவு இங்கே தங்கிவிட்டு மறுநாள் உங்கள் பயணத்தை தொடரலாம் அப்படின்னு வேடனும் சொல்கிறார், அந்த மனைவியும் சொல்கிறார். சரி என்று முனிவருக்கு அதுதான் சரியாக தோன்றுகிறது, சரி என்று கூறுகிறார். ஆனால் அந்த குடிசை வந்து மிகவும் சிறியது. அப்போது அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து இங்கே அதை உள்ளே படுத்துங்க, நானும் எனது மனைவியும் வெளியில் உறங்குகிறோம் அப்படின்னு. உடனே முனிவருக்கு அது சரியாக இல்லை, இல்லை பெண் வந்து இரவில் தனியே இல்லை தனியாக வெளியில் படுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முனிவர் கூறுகிறார். உடனே வேடன் சொல்கிறான், சரி நீங்களும் எனது மனைவியும் உள்ளே இருங்கள், நான் வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், வாசலுக்கு வந்துடுறான். வெளியில் வந்து பாதுகாப்பாக வந்து நடந்துகிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய உருமல் சத்தம் கேட்கிறது. என்னென்னா ஒரு புலி ஒரு பெரிய மரத்து மேலே உட்காந்துட்டு இந்த குடிசைக்கு தாவுவதற்கு பார்க்கிறது. உடனே வேடன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கையில் இருக்கிற அந்த வில்லை எடுத்து அந்த புலியை எறிகிறான். ஆனால் இரவு நேரம் ஆனதுனால் அந்த புலியோட காலில் போய் இந்த அம்பு பட்டு வந்துடுறது. உடனே புலிக்கு வந்து இவன் அம்பை எய்தவுடனே இன்னும் ஆக்ரோஷமாக அதற்கு கோபம் வருகிறது. அங்கே இருந்து இந்த வேடன் மேல் அந்த புலி வந்து தாவுகிறது. உடனே அந்த புலியும் வேடனும் மிகவும் சண்டை போடுறாங்க. சண்டை போடுறப்போத இந்த இவனுடைய இந்த வேடனுடைய அலறலும் புலியோட உருமல் சத்தமும் கேட்டு அவனது மனைவி வெளியில் வருகிறாள். வந்த உடனே பார்த்தா வேடன் அங்கே இறந்து கிடக்கிறான். அவன் கத்தியால் குத்தி அந்த புலியும் இறந்து கிடக்கிறது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ முனிவர் வெளியே வருகிறார். ஐயோ அம்மா என்னை மன்னிச்சுக்கோ,
என்னால் தானே அவனுடைய கணவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அப்பவும் வேடனுடைய மனைவி, ஐயா கவலைப்படாதீர்கள், சிவனடியார்களுக்கு துண்டு செய்துதான் எனது கணவர் இறந்திருக்கிறார், கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு மோஷம்தான் கிடைக்கும், ஆனால் நான் இனி உயிர் வாழ விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இந்த முனிவரை அவள் வணங்குகிறாள். வணங்கி என்ன பண்ணுறா, தீ மூட்டுறான். தீ மூட்டிட்டு அதை மூணு தர வலம் வந்து அவள் அதில் விழும்போது அந்த அதுக்கு தயாராகிறாள். உடனே சிவன் வந்து காட்சி அழிக்கிறார். சிவன் வந்து காட்சி அழித்து, அம்மா உன்னுடைய பதி பக்தி சிவனடியார்கள் மீது நீ வைத்த அந்த உணர்வுகள் இதையெல்லாம் நான் மதிக்கிறேன், மகிழ்ச்சியும் அடைகிறேன், உனக்கு வேணுங்கிற வரத்தை கீழ் அப்படின்னு கூறுகிறார். கூறினவொடனே இவ சொல்கிறா, அடுத்த ஜென்மத்தில் இவரை பிரியாத ஒரு நிலை எனக்கு வேண்டும், அந்த வரத்தை நீங்கள் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு இவள் கேட்கிறாள். கேட்ட உடனே அப்போது சிவன் வந்து கூறுகிறார், மறு ஜென்மத்தில் நீ வந்து தமயந்தியாகவும் உனது கணவர் வந்து நலனாகவும் உங்களுடைய பிரிவுக்கு காரணமாக இருந்த இந்த முனிவர் வந்து பறவை, உங்களுக்கு தெரியும் அன்னப்பறவை, அதான் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணினாங்கன்னு நமக்கு தெரியும், அதனால் அடுத்த பிறவி என்று வரும்பொழுது இவர்கள் நீங்கள் பிறந்து உங்களுடைய ஆதர்ச தம்பதிகளாக இருந்து உங்களுக்கு அதற்கப்புறம் முக்தி கிடைத்துவிடும், பிறவியே கிடையாது அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சிவன் வந்து ஒரு வரத்தை கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார். உடனே இவ என்ன பண்ணுறான்னா அந்த இதை இது பண்ணி அதில் விழுந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை. அதாவது அடுத்த அப்போது இந்த முனிவர் வந்து அவர் நினைக்கிறார் தான் செய்த தவறு என்று அவர் நினைக்கிறார், ஆனால் அப்படி இல்லை. ஒரு கதை என்று போகும்பொழுது நாம் நிறைய பார்க்குறோம், இப்படித்தான் அதை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நீதி கதைகள் எல்லாம் வந்து நமக்கு கூறுகிறது. ஆக தமயந்தி என்னலாம் அப்படிங்கிற போதே இந்த கதை இப்படி ஒரு உருவமாக வடிவெற்றிருக்கிறது. என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? அடுத்த ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.